சம்மர் கிரியேஷன் நான் உங்க திருமணி. இன்னைக்கு நம்ம ஆரோக்கிய குறிப்புல எதை பத்தி பார்க்க போறோம்னா, வாய் விட்டு சிரிச்சா இத்தனை நன்மைகளா? ஓகே, இனி கலகலன்னு சிரிக்கலாமா? சரி, என்னென்ன நன்மைகள்னு பார்க்கலாம். வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும்ன்ற சொல்லுக்கு ஏற்ப நம்ம தினமும் சிறிது நேரம் சிரித்தால் நாம் மருத்துவர்களிடம் செல்ல வேண்டிய அவசியமே இருக்காதுன்னு ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுதுங்க. அது மட்டும் இல்லாம தினமும் 10 நிமிஷம் சிரிச்சா அட்ரினல் சுரப்பிகள் ஊக்குவிக்கப்படுது. இதனால உடல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் என்றும் சொல்றாங்க. நாம் சிரிக்கும் போது மூளையின் அடியில் உள்ள பிட்யூட்டரி சுரப்பிகள் தூண்டப்படுதுங்க. இதன் காரணமாக மூளையில் உள்ள இரத்த குழாய்கள் தூண்டப்பட்டு மூளையோட அனைத்து பகுதிகளுக்குமே நல்ல இரத்த ஓட்டம் கிடைக்குது. மூளையும் புத்துணர்ச்சி பெறுதுங்க. சிரித்து கொண்டே சாப்பிடுவவங்களுக்கு கூட நன்கு உணவு செரிமானம் ஆகுமா. அதே வேளையில நிறைய சிரித்து கொண்டே சோர்வாகவும் மன அமைதி இல்லாமலும் சாப்பிடுறவங்களுக்கு அவ்வளவு நன்றாக சீக்கிரம் செரிமானம் ஆகுறது இல்லையா? சிரிப்பு குடலை கூட ஊக்குவிக்குதுங்க. நிறைய சிரிப்பவர்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை அவ்வளவா இருக்காதுன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. 1963 ஹார்வி பால் என்பவர் தான் உலக சிரிப்பு தினம் உருவாவதற்கு காரணமா இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, 1999 மே 31 உலக சிரிப்பு தினம் கொண்டாடுறதுக்கு அடித்தளமிட்டவரும் இவர் தான். புகைப்படம் எடுக்கும் நேரத்துல நம்ம செயற்கையாக சிரித்தால் கூட அதுவும் நம்மளுக்கு பலன் கிடைக்கும்னு சொல்றாங்க. அதனால இனி போட்டோ எடுக்கும் போது நல்ல கலகலன்னு வாய் விட்டு சிரிங்க ஃப்ரெண்ட்ஸ். சிரித்து வாழும் போது நம்ம மன அழுத்தம் நம்மளை விட்டு தானாகவே போய்விடுகிறது. நம்ம கவலைகளும் நீங்கி விடுகிறது. சோ சிரிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிரிப்பை குறித்து தெரியாத சில தகவல்களையும் சொல்றேன், கேட்டுக்கங்க. சிரிப்பு மனிதனோட ரத்த அழுத்தத்தை குறைக்குது. ஒரு பெண் ஒரு நாளைக்கு சராசரியா 62 சிரிப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. அதே ஒரு ஆண் ஒரு நாளைக்கு சராசரியா 8 மட்டுமே சிரிக்கிறாராங்க. சோ மொத்தம் 19 வகையான சிரிப்புகள் இருக்குதாம். சிரித்து வாழும்போது நான் மட்டும் சந்தோஷமா இருக்கிறது இல்லைங்க, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் சந்தோஷமா பாத்துக்கலாம். நம்ம பல வியாதிகள்லையும் நோய்கள்ல இருந்தும் நம்ம மன அழுத்தத்திலிருந்தும் விடுபடுறதுக்கு சிரித்து வாழ கத்துக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.